ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் சர்வ விஜ்னோபாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சரஸ்வதி நமசிப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கருஷ்யாமி சித்தித் பௌத்துவே சதா இன்று நாள் வியாழக்கிழமை சோப கருது வருடம் தை மாதம் பதினெட்டாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று பிப்ரவரி மாதம் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று அதிகாலை அதாவது ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது முத மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் இன்று யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி காரர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன மாதிரியான கவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் பொழுதும் சரி உங்களோட உடைமைகளை மிஸ் பண்றது இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சந்திராசிரமே தவிர நடக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்த்தீங்கச்சுங்களேன் அதாவது இன்றைய தினத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது நம்ம சொன்ன இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் அதுவும் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசமம் என்பதால் எந்த ஒரு விஷயத்தையா விஷயமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணோம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீர்கள் சுபகாரியத்தையும் நீங்கள் செய்யாதீங்க மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்றைய தினத்தில் உள்ள அதாவது ராசி படங்களை பார்ப்பதற்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறதுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார்கள் இன்று முழுவதும் நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று அதுவும் ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் மகரத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே கொஞ்சம் கோபம் உடையவர்கள் என்றால் அது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாகவே அமையும் சொல்லலாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் ஸோ நீங்கள் இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் அடக்குங்க கூடுமான வரை அது நம்ம கெட்டதோ நல்லதோ நீங்கள் நல்லதுக்காக கூட நீங்கள் கோபப்படலாம் இருந்தாலுமே அதை வெளிப்படுத்தாமல் இருந்தால் கொஞ்சம் நல்ல விஷயம் தானே சரிங்களா சரிங்க உங்க ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் இருக்குல்ல செவ்வாய் வந்து பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க சொல்லலாம் செவ்வாய் சுக்கரன் இரண்டு கிரகங்களும் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த லக்ஷ்மி யோகம்ன்ற மாதிரி உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்ல விதமாக பணம் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமா அப்படின்னு பாக்கறச்ச அந்த சந்திரன் நிலை எல்லாம் மிக அருமையாகவே இருக்குங்க அதுவும் திருமணமாகாத மேஷராசி சேர்ந்துகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வரன் கிடைப்பதும் அதுவும் நமக்கு பிடித்த மாதிரியான வரன் கிடைப்பது ரொம்ப விசேஷம் அது மாதிரியெல்லாம் உங்களுக்கு போகுது இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில பண வரவுகள்லாம் நிச்சயமாக வந்து சேரும் உறவினர்களிடையே நல்ல ஒரு குதூகலமும் அன்பும் ஆதரவும் நிச்சயம் நிகழும் தந்தை வழி சொந்தத்தை விட தாய் வழி உறவினர்கள் உங்களிடம் மிகவும் இணக்கமாக அன்பாகவும் இருப்பார்கள் நீங்கள் அதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கும் அதிகமான சாதிக்கூறுகள் உண்டு இன்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னு நிச்சயமாக எதிர்பார்த்த சில காரியங்களை விட அதிகமாகவே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது பாருங்க இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அரிசி தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கீங்க பொதுவாகவே உங்களுக்கு இந்த ஆடை அணிமலங்கள்ல அழிக அணிகள ரொம்ப அழகா இருக்கும்னு நினைப்பீங்க அதே மாதிரி சுத்தமா வச்சுக்கணும் சுத்தமாக உடை உணர்த்தணுன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி தங்களையும் அழகுப்படுத்துவீங்க உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா பார்க்கும்போது ஆள் பாதி பாதின்றது அது தான் பொருந்துன்ற மாதிரி அழகான ஆடைகளை உணர்த்தி கொண்டு உங்களை வந்து ஒரு மின்னக்கூடிய ஒரு அழகு இருக்காக அதாவது ரொம்ப ஒரு அழகு பதுமை மாதிரி நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் காண்போரை ஈர்க்கக்கூடிய ஒரு வண்ணமாக இருக்கும் ஆனால் தவறான ஈர்ப்பு கிடையாது அவரவருடைய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சிலர் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷன் சொல்லுவாங்களேன் அந்த ஒரு விஷயங்கள்லாம் நிச்சயமாக இருக்குங்க சரிங்க இன்று வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வச்சு ரிஷவராசி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அந்த சுக்குரன் வந்து ஆஹ் எட்டுல போய் மறைஞ்சிருந்தாலும் அவங்க தனஸ்தானத்தை பார்க்கறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நிச்சயமாக பண வரவு எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பெரிய பெரிய அமௌண்ட் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கணுன்றது ஒரு சிந்தனைலாம் அவங்களுக்கு ரொம்ப கோல வச்சும் அதன்படி வந்து ஒரு சில வந்து வண்டி கற்றுக்க போவாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் அல்லது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்குறது மற்றும் அதே மாதிரி பழைய செல்ஃபோன் கொடுத்துட்டு புதிய செல்ஃபோன் வாங்குறது இது மாதிரி நவீனமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய தாயார் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா என்ன காரணம் சும்மா வாக்குவாதங்கள் வந்து போகும் ரிஷபராசி அன்பர்கள் தாய் மீது ரொம்ப பற்றுடையவர்கள்ன்றது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இருந்தாலும் வந்து தாயை விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஆசையாக அவங்கள வந்து அன்பு செலுத்துங்க நிச்சயமாக அது மாதிரி ஒரு விஷயம் அவங்க ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்குங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறான் இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் மூன்று இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பகவான் மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிற மாதிரி அஷ்டமஸ்தானத்துல தாங்க இருக்காங்க பொதுவாக புதன் வந்து மறைஞ்சிருக்கிறது கெட்டது கெட்டதுன்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக கிடையாது அது ஒரு நல்ல பலன்களையும் தருகிறது உங்களுடைய களத்திற ஸ்தானத்துல யார் இருக்கார் அப்படின்னு பாக்குறச்சா இன்று சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து உள்ளார்கள் சந்த் சந்திரனுடைய நிலை அதாவது சந்திரனை தானே கோச்சாரமே எடுக்கிறோம் அப்படி பார்க்கறச்ச அஞ்சாவது ஸ்தானத்துல அந்த சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷன்னு சொல்லலாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப ஆர்வம் கொள்வீர்கள் அவர் மீது ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நிறைய விதத்துல உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாங்கன்னு அதெல்லாம் நடக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த புதனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ரொம்ப சிறப்பான சில செயல்பாடுகள்லாம் நடக்கும் போகுது ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தை வந்து அந்த புதன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முக்கியமானதை சொல்ல மாதிரி இருந்துட்டேன் ஏன்னா தனஸ்தானத்தை பார்க்குறாங்க அதுதான் முக்கியம் அந்த புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தை வந்து குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் அதே மாதிரி போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக போங்க வாங்க வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் வீட்லேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு டப்பாடி இடிச்சிக்கிறது கால் அடிப்படுறது இது மாதிரி சிறு சிறு விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் கோபத்தை வந்து குறைச்சிக்கோங்க முன்கோபம் தான் உங்களுடைய தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துலேயும் வந்து தருக்குது இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் அவர் நினைச்சிட்டு கவசம் படிச்சுட்டு கூட வெளியே கிளம்புங்க நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு பாதுகாப்பாகவும் அவர் இருப்பார் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்றது தான் அந்த முருகர் ப முருகரை வந்து வேண்டிக்கிங்க புதனுடைய சன்னதிக்கு முடிந்தால் என்று சென்று வாருங்கள் அதுவும் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய தரும் இரண்டு விஷயத்தையும் நீங்க செய்ய நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீளம் உங்களுக்கு தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கிறது கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சந்திரன் சந்திரனுடைய நிலை வந்து எங்கே இருக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷம் அதுவும் என்ன பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்காரு ஸோ கடகராசி என்பர்கள் வந்து வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வாங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடும் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது குறிப்பாக இன்னைக்கு நீங்கள் முக்கியமான பொருள் இருந்திருப்பீங்க ஒரு நவீன சாதனமாக இருக்கலாம் அல்லது ஃபோன் வாங்கலான் இருக்கலாம் அது இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அதனால் பழைய ஃபோனை கொடுத்துட்டு புதிய ஃபோன் வாங்குறது பழைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினை கொடுத்துட்டு புதிய வாஷிங் மிஷின் வாங்குறது இது மாதிரி ஒரு மாற்றமான வாங்கி கொடுத்துட்டு வாங்குறதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது நல் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அதே மாதிரி பண விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் முறை இருக்குல்ல அதுவும் சிறப்பாகவே உங்களுக்கு நடக்கும் இன்று வந்து இந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதையும் நீங்கள் அழகாக செவ்வளே சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது அதே மாதிரி நீண்ட நாட்களாக பார்க்காத நண்பர்களை இன்று பார்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உள்ளது இன்றைய தினத்தில் நீங்கள் அதுவும் முக்கியமாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் மாதிரி வீடு வாகன விஷயத்திலையும் வந்து ஒருத்தர் ஒரு சில வந்து வீடு ஆல்ட்ரு பண்ணுறது ஒரு சிலருக்கு வீடு எக்ஸ்ட்ரா அந்த அடுத்த ஃப்ளாட் கட்டுறது இது மாதிரி பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு தினமாகவும் இன்று உள்ளது பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பதினா அம்மன் வழிபாடு மிக உகந்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவாகவே சிம்மம் என்றாலே எதை பத்தி எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை தான் சொல்லுது அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது பாவத்துல வீட்டு பொதுவாக சொன்னேன் இல்லையா ருணா ரோகா சத்துவஸ்தானம் அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் அதே மாதிரி சிம்ம ராசியோட குணநலங்கள் அப்படின்னு பகிர்ச்சி என்னதான் இருந்தாலும் தன்னுடைய ஒரு சில திட்டங்கள் வச்சிருந்தாலும் சில சட்டங்கள் வச்சிருந்தாலும் வந்து அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார்கள் அந்த சட்டத்திற்கு ஏற்பது அவங்க நடக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்றால் அது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகவும் பொருந்தும் இப்படி தான் இருப்பேன் தான் பேசுவேன் தான் நடப்பேன் தான் வண்டியில போவேன் அப்படின்னு சில பிரின்சிபல்ஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க அதன்படி அவங்க நடக்கக்கூடிய நபர் என்றால் அது மிகையாகாது உங்களுடைய ராசிக்கு அதை தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான் ஆறுல பேர் மறைஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சுன்னு கவலைப்பட வேணாம் நிச்சயமாக மறைந்த புதன் நிறைந்த கல்வி நம்ம பல்வித நன்மைகள் நிச்சயமாக நிகழும் ஏழுலேருந்து இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை வேற பார்க்குறாரு இதனால ஒரு கொஞ்சம் மந்த நிலை வந்து போகும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூன்றாவது அதிபதி யார் என்று பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு அப்படின் போது மூன்றாவது அதிபதி யார் சுக்கர பகவான் அப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனாலும் மற்றும் சந்திரனும் அங்கே இருக்கிறதுனால இந்த சேல்ஸ் லைனில் இருக்கவங்க மார்க்கெட்டிங் லைனில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கெல்லாம் அதிகமான ஆர்டர்கள் இன்றைக்கி கிடைக்க போதுங்க அழகாக பயன்படுத்திக்கிங்க மற்றும் மாணவ மணிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வியில் ஒரு நாட்டம் வரும் அல்லது புதுசாக ஒன்று கற்றுக்கணும் புதிய லாங்குவேஜ் கற்றுக்கணும் புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்று கற்றுக்கணும் அல்லது வோக்கல் பாட்டு கற்றுக்கணும் இது மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்து போகும் மிக சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீங்கன்னு அதாவது சிவபெருமானை மனதார தியானம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் நீலம் உங்களுக்கு அதிர்சனம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள்னாலே போ அந்த பேர்லேயே பாருங்கள் கன்னி கன்னினாலே ஒரு சாஃப்ட்னஸ் ஒரு அன்பு பாசம் ஒரு பொறுமை நிதானம் எல்லா விஷயமும் சேர்ந்தது தான் அந்த கன்னிராசி என்று சொல்வார்கள் உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரனுடைய நிலை தனஸ்தானத்துல இருக்காருங்க பொதுவாகவே கோச்சாரத்தை எதை கொண்டு பேசுவோம் என்றால் சந்திரனை தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் உங்கள் ராசியிலேயே திருநாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கார் தொடர்ந்து இருந்துட்டுருக்கார் தான் இருந்தாலும் சந்திரன் இப்ப கேது வீட்டை விட்டு பிரிஞ்சு துலாம் ராசி வர்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு பங்கமும் இல்லாம நல்லபடியாக உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய கடத்திற ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அவர் வந்து தனஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க அஷ்டமஸ்தானத்திலேருந்து ஸோ பண வரவுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் பணம் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பெருமிதம் பெற பெறக்கூடிய அளவிற்கு அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் இன்றைய தினம் அதை அவங்க சந்திரனுடைய நிலையும் பார்க்கறச்ச நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச அம்மனை வழிபடுங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா முடிஞ்சா அதாவது காமாட்சி அம்மனை மன மனதார தியானம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அசம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாரும் பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்து இருக்காரு அதுவும் எங்கன்னா சுக்ரன் அதாவது சுக்கரன் செவ்வாய் இருமுறம் இணைந்து குருவோட வீட்டில் இருக்காரு ஸோ இது ஒரு நல்ல விஷயன்னே சொல்லலாங்க இது மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு விதங்கள்லையும் நன்மைகள் ஏற்பட போகுதுன்னு தெளிவாகவே சொல்லலாம் அது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்சோ உங்களுடைய கலத்திரஸ்தானம் இந்த கிரகங்கள் இதெல்லாம் ஒட்டி பார்க்கும்போது பல்வேறு விதமான நன்மைகளை இன்று நீங்கள் பெறப் போகிறீர்கள் யோகா வாணிபத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீர்கள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்து நல்ல ஒரு அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து புதிய வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் எதிர்பாராத ஒரு நபரை சந்தித்து இன்று பழகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் அவர்கள் வாயிலாக பல்வேறு விதமான தொடர்புகளும் விஐபியோட தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் அதாவது எதிர்பார்த்த சில காரியங்கள் அனைத்துமே வந்து முடியும் சருவாயில் உள்ளது அதை வந்து கெடுத்துக்கொள்ளாமல் பொறுமையாக அமைதியாக கோவப்படாமல் செய்துவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் எண்ணிய காரியத்தை ஈடேற்றி விடலாம் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நினைவாற்றல் ஏற்படும் அதிக மதிப்பெண்களும் பெறுவீர்கள் ஆசிரியர்களுடைய பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய நாள் அதாவது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்க்கச்ச மளிகை கடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பல சரக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை உள்ளது இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுவது மிக உத்தமம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அசிமிடக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஆறு இந்த நாள் மிக சிறப்பாகமையே வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது தனசாரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்லலாம் மற்றும் ராகோட நிலை கேதுவோட நிலை இதெல்லாமே வந்து உங்களுக்கு விருச்சியத்துக்கு பல்வி விதத்திலும் நன்மைகளை தருகிறார் என்னடா அது பண வரவுக்கு ஒன்றும் குரு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காதிங்க சுக்கரனும் அவசியம் மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் மிக அவசியம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க சோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இன்றைய தினத்தில் அது முக்கியமாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வித ஒரு விதமாக இன்று சில விஷயங்கள் அதாவது உங்களுக்கு அழகாக விசா கிடச்சி அங்கே செட்டில் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு வேலைக்கும் போவீங்க நிரந்தர பணியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்று விண்ணப்பம் செய்வதற்கோ விசாரணை பண்பவர்களுக்கோ ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான நபரையும் சந்தித்து பழகப் போகிறீர்கள் அவர்கள் வாயிலாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதாரம் தியாரம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை இந்த நாள் இனி நாளாகாமே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா இப்போ வந்து பொதுவாகவே குருவோட குணம் என்ன தன்னால் மற்ற ஒரு விஷயந்தான் நம்மளே பாருங்கள் நம்ம டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே அஞ்சாம் கிளாஸ்க்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஐஏஎஸ் ஆகியிருக்கலாம் அல்லது ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கலாம் ஆனால் அவங்க இன்னமும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு க்ளாஸ் எடுத்து அவங்க வந்து பெரிய லெவலுக்கு வரும்பொழுது அதை பார்த்துட்டு ஒரு ஆனந்தத்தை பெறுவார்கள் எந்த ஒரு ஒரு சொல்லுவாங்க பொறாமையோ வன்மமோ அவங்ககிட்ட இருக்கவே இருக்காதுங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் மற்றவங்க நல்லா ஒரு எண்ணத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா தனுசு ராசின்னு சொல்லலாம் சோ இந்த தனுசு ராசி அன்பர்கள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறச்சா உங்களுக்கு சந்திரனுடைய நிலையெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கு சோ அதனால நிச்சயமாக அதுவும் லாபத்துல சந்திரன் இருக்கறனால பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரனாலே எது நீ சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த கிரகம் அப்படின் போது அம்மாவோட மூலியமாக அவங்களுடைய பாக்கியங்கள் மற்றும் அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அம்மாவோட அன்பும் கிடைக்கும் அவங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு அமையும் சோ இது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்சா இந்த தனுராசியோட இது பார்த்தனா இன்னைக்கு மூத்த சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் ரொம்ப ஒத்துழைப்பாங்க பாசமாகவும் இருப்பாங்க இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க அந்த அளவுக்கு வந்து தனுசுகராசண்பளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் அதுவும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனியும் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறாருங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்போதுமே வந்து ஆட்சினாலே ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு வந்து நீங்க ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பீங்க உரிய லாபாதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இந்த சுக்கர பகவான் தான் அவரும் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புது பொழிவும் ஒரு ஒரு தேஜஸும் இன்னைக்கு அருமையாகவே அமையும் இன்று வந்து பாத்தீங்கன்னா பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாகவும் யார் கேட்டாலும் இல்லைன்னே சொல்லிடுங்க ஒரே வார்த்தையில ஏன்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மன வருத்தங்கள் வருவது மற்றும் இருக்கக்கூடிய நண்பர்களை கூட அந்த பணம் கொடுக்கறதுட்டு அப்புறம் ஃபினாலி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு வந்து எந்த கடவுளை வணங்கினா ரொம்ப சிறப்பு அப்படின்னு பாக்கிறச்சு பொதுவாகவே நீங்க குரு பகவானை வணங்குவது ரொம்ப சிறப்பு அதுல இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்க சங்கராச்சாரியை கும்பிடலாம் எந்த குருவா இருந்தாலும் சரி நம்மளோட யாராவது ஒருத்தங்க குருவா குருவாக மானசிகமாக நினைச்சா கூட அவங்கள வந்து நீங்க தியானம் பண்ணிட்டு போங்க நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாகவே முடியும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய சாமி பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அப்புறம் உங்களுக்கு அதிசயம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை உங்களுக்கு அரிசி தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே வந்து சொன்ன உங்களுடைய ராசியோட தன்மைகளை வச்சு நம்ம உங்களுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா நீளராசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர ராசி என்று சொல்வார்கள் சரம் என்றாலே என்ன பாஸ்ட் கேரக்டர் விஷயங்கள் இது மாதிரி இந்த ராசியுடைய தன்மைகளை வைத்து உங்களுடைய விஷயங்களை சொல்லலாம் ஈவன் வந்து சனி பகவான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐ மீன் அதிபதியாகவும் கொண்டவர் ஸோ பொதுவாகவே நீங்கள் நியாயஸ்தன் என்று சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் அதுதான் புருஷனாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே ஒரு நியாயத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ராசி என்றாலே அந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகவும் பொருந்தும் யாரையும் வந்து ஏமாற்ற மாட்டார்கள் நேர்மையாக இருப்பாங்க அதான் முக்கியமான ஒரு விஷயமே மகர ராசியில ஆஹ் அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அவர்களை போன்ற ஒரு இது இல்லை தன்னை போன்று மற்றவர்களையும் நினைத்துக்கொண்டு இப்ப மற்றவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப சாப்பாடுக்கு என்ன சரி வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம் ஒரு பொட்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனா இந்த மகர ராசிக்கார்கள் அப்படின்னு கிடையாதுங்க அவங்க நீ என்ன சாப்பிடோ அதே விஷயத்த மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது அவங்களுக்கு பொருந்தும் அதே மாதிரி எல்லா ராசிக்காரங்களுக்கும் இது மாதிரி குணங்கள் இருக்கலாம் அதற்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்துதான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம் அதே மாதிரி பழைய சாதமா இருந்தாலும் சாப்பிடுவாங்க எதுவாக இருந்தாலும் அந்த பந்தாவோ எவ்வளோ கொரிசலாக இருந்தாலும் அந்த சீன்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அந்தளவுக்கு ரொம்ப அருமையானவங்களையும் சொல்லலாம் மகர ராசிக்காரங்க இன்னைக்கு வந்து கிரக நிலைகளை பொழுது சந்திரனுடைய நிலை பத்தாவது இடத்துல தொழிற்தானத்தில் இருக்காங்க ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ப பண்றதுக்குலாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் அது மட்டுமா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனாதிபதி வர ஆட்சி வர இருக்குது ஸோ வந்து பணத்துக்கெலாம் இல்லைன்ற அளவுக்கு அருமையான ஒரு காலகட்டம் நல்லாவே இருக்குங்க ப என்ன பாருங்கள் இன்றைக்கி வந்து வேறு விஷயங்கள்லாம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் நீங்கள் ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க அந்த அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைன்ற ஒரு பாசங்கள் வந்து ரொம்ப அருமையாகவே வரும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அந்த ஐயனாரை வழிபடுவது மிக உத்தமம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் எட்டு இந்த நாள் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும்னு பாத்துலாங்க நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா இந்த கூடத்துல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாத மாதிரிதான் நீங்க இருப்பீங்க அதாவது உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியாது பணம் இல்லாடினாலும் பணம் இருக்கிற மாதிரியே தெரியும் இது மாதிரி ஒரு டைமென்ஷனல் ஒரு ஃபேஸ் உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி எல்லாட்டையும் ஒரே மாதிரிலாம் பழக மாட்டிங்க ஒரு சிலர்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள்கிட்ட உண்மையாக பேசுவீங்க ஃப்ராங்காக பழகுவீங்க மனசை விட்டு ரொம்ப குறுகிய நண்பர்கள் தானே சொல்லலாம் ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முதல்ல வந்து நிற்கக்கூடியவர் என்றாலும் அது உங்களுக்கு ரொம்ப பொருந்தும் அது இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய இந்த கும்பராஜிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் மற்றவர்களுக்கு இறங்கி போயிட்டு இறங்கி வேலை செய்பவர்களாகவும் இருப்பார்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு அருமையாகவே இருப்பாங்க உங்களுடைய களத்திற ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி ஆறு சூரிய பகவான் மிக அருமையாகவே இருக்காருங்க அதாவது பதினொன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய இருந்த அந்த இடத்துல இருந்து அவர் வந்து இப்ப விரை ஸ்தானத்துல கும்பராசிக்காரங்களுக்கு அந்த சூரியனும் புதனும் இருந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரனும் லாபத்தில் இருக்காங்க இதனால பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிகழும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் ஒற்றுமைகள் மிகும்னே சொல்லலாம் இன்றைக்கி ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்னு பார்த்திங்கன்னா சதைய நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு சந்தோஷமாக மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் வந்து ப்ராப்ளம் வராது ஸோ பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கவனமாக செயல்படுவது மிக உத்தமம் இன்று கடவுளை மட்டும் நீங்க தியானம் பண்ணுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் சுபகாரிய விஷயங்களை இன்னைக்கு தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்க பாட்டுக்கு அதை ஆரம்பிச்சு விட்டுட்டு என்னடா சந்தாசமாம்னு சொல்லிட்டு அது மூலியமா அந்த சந்தாசம் தரத்துல அன்னைக்கு சும்மாவே மனசு கஷ்டமா இருக்கும் அது அப்ப போயிட்டு சுபகாரியத்தெல்லாம் நிஜமா செய்யக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இது எது தெரியுதோ இல்லையோ ஜோசியகாரங்களுக்கு ஜோ நீ ஜோசியமே தெரியாட்டினாலும் பரவாயில்லைங்க உங்களுக்கு சந்தாசமும் என்னைக்குன்னு பார்த்துட்டீங்கனாலே அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நல்லதே நடக்குங்க இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தம் அம்மன் காளி காளியம்மனை வந்து வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு பொதுவாகவே நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கச்சு குருவோட வீடை பெற்றவர்கள் என்று சொல்லலாம் மீனராசினாலே ஒரு குரு அம்சமாக இருப்பீங்க ஒரு அம்சம் பொருந்தி இருக்கும் பார்க்கும்போதே ஒரு கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதராக தோற்றம் கொடுப்பவர் என்று சொல்லலாம் நீங்களும் வந்து மற்றவர்களுக்கு ஒரு நபரும் சொல்லலாம் ஈவன் வந்து டைரக்ஷன் ஃபீல்டெலாம் நீங்கள் பண்ணலாங்க அந்தளவுக்கு அருமையாகவே இருக்கும் ஏன்னா குருவோட வீடில் ரொம்ப அம்சமாகவே இருக்குது சிறப்பான ஒரு காலகட்டம் தான் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஏழரையும் நடந்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு மற்ற கிரகங்கள் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி தூக்கி விட்டுட்டுருக்காங்க அதாங்க ஒரு விசேஷம் ராகுபகவானும் ஜென்மத்தில் இருக்காங்க இருந்தாலும் ஒரே பிரச்சனையாக இருந்தால் கூட ஏதோ ஒரு கிரகம் வந்து கையை பிடிச்சி வா கிளம்பு நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி உங்களுக்கு வந்து குரு பகவானோட சப்போர்ட்டு அதே மாதிரி செவ்வாயோட சப்போர்ட் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க தான் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதுதான் ரொம்ப சிறப்பாகவே வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேண்ட் ஓரியன்டான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுப விஷயமாவே அமையும் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான கிரகம் புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அது லாபத்துல இருக்காருங்க நிச்சயமாக தாய்மாமன் வழி உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க அவங்க இன்னைக்கு பேசினீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல சேரதுக்குடான வாய்ப்புகளும் இருக்கு பயன்படுத்திக்கிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணங்கள் தோன்றும் தோன்றும் ஒரு சில இன்னைக்கு ஆரம்பிக்கவும் செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்லலாம் அதே மாதிரி மீடியா லைன்ல இருக்கக்கூடிய மீனராசி என்பகளுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம் இன்றைய தினத்தை நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கனாலே சித்திரம் வழிபாடு மிக உத்தமம் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் ஏழு இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்